ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். HTML CSS இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரெஷருக்கும் பிகினருக்காகவும் ஸ்பெஷலாகவே லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி லைன் கொஸ்டின்ஸையும் டிஃபைன் பண்ணி வெரி டீட்டெயில்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரிகிற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். இது 25வது கொஸ்டின். வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இஸ் 25th question is the data list tag or and select tag வந்து same அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேட்டா லிஸ்ட்டுன்னு ஒரு டேக் இருக்குது, ஸோ செலக்ட்ன்ற ஒரு டேக் இருக்குது. இங்கே மேஜராக நிறைய பேருக்கு வந்து செலக்ட்ன்ற டேக் வந்து நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா லிஸ்ட்ன்றது புதுசு. ஸோ இது ரெண்டுமே சேமா அப்படின்னா கிடையாது. டேட்டா லிஸ்ட் டேக் அண்ட் செலக்ட் டேக் ஆர் டிஃபரெண்ட். இது ரெண்டுமே ஒன்றும் கிடையாதுன்னும் இன் தி கேஸ் ஆஃப் செலக்ட் டேக் எ யூசர் வில் ஹாவ் அ சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். டேட்டா லிஸ்ட் வென் used along with the input tag provides a suggestion that the user selects one of the options given or can enter some entirely different value. அப்படினா இங்க பாருங்க, டேட்டா லிஸ்டையும் செலக்டையும் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து டேட்டா லிஸ்டோட எக்ஸாம்பிள், இது வந்து செலக்ட் பாக்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இங்கே டேட்டா லிஸ்ட் அப்படின்ற டேக்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சம் ஆஃப் த ஆப்ஷன்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூஸ் யுவர் ப்ரௌசர் ஃப்ரம் த லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கர்சரும் பிளிங்க் ஆகுது. ஸோ அது போக ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு காமிக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ குரோம் இருக்குது, நான் குரோம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இது இன்புட் வாங்கலாம், இல்லை என்டையராகவே நான் புதுசாக ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூசி ப்ரௌசர் விஆர் ஓடபிள்யூஎஸ்இஆர் அப்படின்னு கொடுத்தாலும் இதையும் அது இன்புட்டாக வாங்கிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சஜஷன்ஸ் இப்போ இடிஜி அப்படின்னு கொடுக்குறீங்க, இடிஜினா எட்ஜு, இப்படி கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு இன்புட்டாக அது எடுத்துக்கும். ஸோ இதுவே செலக்ட் பாக்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது சஜஷன்ஸ்லாம் கொடுக்காது, இட்ஸ் கிவன் சம் வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு ட்ராப் டவுனில் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணி டைப் பண்ணுற டேட்டாவே எடுத்துக்குமா அப்படின்னா இங்கே டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸே கிடையாது. இதுதான் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா லிஸ்ட் டேக்குக்கும் இங்கே செலக்ட் பாக்ஸோட டேக்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா எட்ஜினும் கார்ஸ் வந்து மெசேஜஸ் அப்படின்றதையும் இப்போ இங்கே நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணுற டேட்டா வந்தது UCBROWACR. இங்கே வந்து வால்வோக்கு இது சப்மிட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா யூசி ப்ரௌசர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு டேட்டா பாஸ் ஆகுது. ஸோ டைப் பண்ணுற டேட்டாவையும் அதால் எடுத்துக்க முடியும், டேட்டா லிஸ்ட்டில் இதுவே ஆப்ஷன்ஸில் இருக்கிற டேட்டாவையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா லிஸ்ட் அண்டு செலக்ட் டேக்குக்குள்ள வித்தியாசம். இது ரெண்டும் சேம் கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் நிறைய இன்டர்வியூ கிராக் அண்டு வெரி டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமான ஐடி ஜாப் சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.